சர்க்கம் 21. ராவணனை நிராகரித்தல். பயங்கரமான அந்த ராட்சசனின் தர்மம் தவறிய அந்த சொற்களை கேட்ட சீதை துக்கப்பட்டாள். மெல்லிய குரலில் பயத்தோடு மெதுவாக பதில் சொல்லத் தொடங்கினாள். துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளும் அழுது கொண்டிருப்பவளும் நடுங்குகின்றவளும் தவச்செல்வையும் தன் நாயகனே நினைத்து கொண்டிருப்பவளும் கற்புடைய மாதரசியுமான சீதை அக்னியைப் போல் புன்சிரித்து இடையில் ஒரு புல்லை போட்டுவிட்டு பதில் சொன்னாள். என்னிடமிருந்து மனத்தை திருப்பு. உன் சொந்த மனைவிகளிடமே மனத்தை செலுத்து. பாவங்களை செய்தவன் சௌக்கியம் கொடுக்கும் பலன்களை எதிர்பார்ப்பது போல நீ என்னை பிரார்த்திப்பது சரியல்ல. பாவம் செய்தவனுக்கு சௌக்கியம் எவ்வாறு கிடைக்கும்? கணவனாக ஒருவனையே அடைந்தவளும் பிரம்மஞானியான ஜனகனின் நற்குலத்தில் தோன்றி புனிதமான சூரிய குலத்தில் முறைப்படி புகுந்தவள்மான நான் செய்யத்தகாத காரியத்தை செய்ய மாட்டேன். கீர்த்தி வாய்ந்த வைதேகி இம்மாதிரியாக அந்த ராவணனை பார்த்து சொல்லிவிட்டு மேலும் அவனை பார்த்து கொண்டிருக்க விரும்பாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு மறுபடியும் சொன்னாள். நானோ உன்னால் முறையாக அடையப்பட்ட மனைவி அல்லள், இன்னொருடைய மனைவி. கற்பை காப்பவள். ஆகவே வேறு எவருக்கும் மனைவியாக முடியாது. சான்றோர்கள் அனுஷ்டிக்கும் தர்மத்தை பின்பற்று. சாதுக்களால் உபதேசிக்கப்பட்ட வாழ்க்கை முறைப்படி நட. அரக்கனே, எப்படி உன்னுடைய மனைவிகள் உன்னால் காப்பாற்றப்படுகிறார்களோ அதுபோல பிறருடைய மனைவிகளும் காப்பாற்றத்தக்கவர்கள். உன்னையே உபமானமாக கொண்டு சொந்த மனைவிகளிடம் சுகத்தை அனுபவிப்பாய். தன் பத்தினிகளிடத்தில் திருப்தி அடையாதவனும் பிறை மனைவிகளிடம் ஆசை கொண்டவனும் புலன்களை அடக்க முடியாதவனும் வஞ்சனை முடிய ஆண்மகனை பிறருடைய மனைவிகள் அழிவுக்கு இட்டுச் செல்கிறார்கள். இங்கே இந்த பட்டணத்தில் சான்றோர்கள் யாரும் இருக்கவில்லையா? அவர்கள் இருந்தும் நீ அவர்களை பின்பற்றவில்லையா? அதனால்தான் அறநெறிக்கு மாறுபட்ட எண்ணம் உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. வருங்காலம் உணர்ந்த பெரியோர்களால் சொல்லப்பட்ட நியாயமான வாதங்களை பொய்யாக்க நினைத்தாய். ராட்சசர்கள் அழிய வேண்டியிருப்பதால் நீ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சான்றோர்களின் சொற்களை கேளாமல் தவறான வழிகளில் செல்கின்ற அரசனை பெற்றால் மிக்க செழிப்பான நாடுகளும் நகரங்களும் கூட அழிந்து விடுகின்றன. அதுபோல ரத்தின கோயில்கள் நிறைந்த இந்த இலங்கை பட்டணம் உன்னை அரசனாக அடைந்து உன் ஒருவனுடைய குற்றத்தினால் விரைவில் அடியோடு அழியப் போகிறது. ராவணா, தான் செய்த தவற்றினால் நாசம் அடைகின்றவனும் தொலைநோக்கு இல்லாதவனுமான ஒரு பாவி அழியும் போது எல்லா ஜீவஜந்துக்களும் மிகவும் சந்தோஷம் அடைகின்றன. இவ்விதம் பாவங்களை செய்யும் உன்னை உன்னால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள், பா, இந்த கொடியவன் நல்ல காலமாக மனைவி மக்கள் நாடு செல்வம் புகழ் இழந்து துக்கத்தை அடைந்தான் என்று மகிழ்ச்சியோடு சொல்லப் போகிறார்கள். மேலாண்மை பதவியை காட்டியோ செல்வத்தை காட்டியோ என்னை மயக்க முடியாது. சூரியனை விட்டு பிரியாத பிரபை போல ராகவனிடம் இருந்து நான் பிரிக்க முடியாதவள். மகா புண்ணியசாலியும் உலகத்துக்கெல்லாம் தலைவருமான அவருடைய புஜத்தை தலையான தலையணியாக கொண்டிருந்த நான் யாரோ ஒரு அல்பனுடைய புஜத்தை சார்வேன் என்பது எப்படி நடக்கும்? வேதங்களை கற்று முடித்து அதன் நிறைவாக சமாவர்த்தனம் என்ற சடங்கை செய்துவிட்டு ஆத்ம ஞானிக்கு அந்த வித்தை எவ்வாறு உகந்ததோ அதுபோல பூமி முழுவதற்கும் புரவலரான அந்த ராமனுக்கு முறையாக வந்த மனைவி நான். சாது ராவணா, காட்டில் காமத்தால் தவிக்கும் பெண் யானையுடன் யானை கூட்ட தலைவனை சேர்த்து வைப்பதைப் போல துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் என்னை ராமனுடன் சேர்த்து வை. எப்படியாவது இவனை கொண்டுதான் தான் காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறா? அவன் மனசு குளிர்றா மாதிரி அவனை பார்த்து சாது அப்படின்னு அழைக்கிறா. அல்லது முன்பு சாது வேஷத்தில் வந்தானே, வந்து வஞ்சமாக தானே என்னை கூட்டுன்னு வந்தான், அதை தெரிவிக்கணுன்றதுக்காக அதை நீ மறக்கலடா நான் அப்படின்னு வந்து மறைமுகமாக சுட்டி காட்டுறா சீதை. இலங்கையை காக்க வேண்டும் என்றும் உனக்கு கோரமான அழிவு வேண்டாம் என்றும் எண்ணினால் புருஷ சிரேஷ்டரான ராமனுடன் நீ நட்பு கொள்வாயாக. அறமறிந்த அவர் சரணமடைந்தவர்களிடம் பேரன்பு கொண்டவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீ உயிரோடு இருக்க விரும்பினா அவர்கிட்ட நட்பு கொண்டுவோம். அடியாரிடம் அன்பு பாராட்டும் அவரை நீ திருப்தி செய்துவை. மனசில் உள்ள மாசுகளை கவிழ்ந்துவிட்டு தூயவனாக ஆகி என்னையும் அவரிடம் திருப்பி கொடுத்து விடு. ராவணா, நீ ராகவனிடத்தில் என்னை ஒப்படைத்தால் உனக்கு மங்களம் உண்டாகும். வேறு மாதிரியாகச் செய்தால் நாசத்தையே அடைவாய் என்பது நிச்சயம். இந்திரனால் விடப்பட்ட வஜ்ராயுதத்திலிருந்தும் யமனுடைய பிடியிலிருந்தும் நீ தப்பினாலும் தப்பலாம். ஆனால் உலகநாயகரான ராகவன் கோபம் கொண்டால் உன்னை போன்றவர்கள் தப்பவே முடியாது. இந்திரனால் விடப்பட்ட இடிகளின் முழக்கம் போல ராமனுடைய வில்லின் பேரொழியை நீ கேட்கப் போகிறாய். ராமலட்சுமணனால் குறிவைத்து செலுத்தப்பட்ட கூர்மையான நுழிகளுடைய பாணங்கள் நெருப்பை கேட்கும் மகா சர்ப்பங்களைப் போல விரைவில் இங்கே விழப்போகின்றன. வேகமாக செல்கின்ற பாணங்கள் இலங்கையில் இடைவெளி இல்லாமல் வந்து விழுந்து அரக்கர்களை கொன்று குவித்து அலங்கோலப்படுத்தப் போகின்றன. வினதையின் மகனான கருட பகவான் சர்ப்பங்களை அழித்தது போல ராமன் என்னும் மாபெரும் கருடன் அரக்கத்தலைவர்கள் என்ற பேரரவங்களை முற்றிலும் அழிக்கப் போகிறது. மகாவிஷ்ணு திரிவிக்ரமதாம் செய்து 3 அடிகளால் அரசர்களிடம் இருந்து ராஜ்யலட்சுமியை பறித்து சென்றது போல எதிரிகளை அடக்கும் என் நாயகர் உன்னிடமிருந்து என்னை அழைத்துச் செல்லப் போகிறார்.
ராட்சசனே, இப்போது அழிந்து போய்விட்ட ஜனஸ்தானத்தில் அரக்கற்படை அழிக்கப்பட்ட போது வேறெதுவும் செய்ய இயலாத உன்னால் இந்த திருட்டு செய்யப்பட்டது. யாரும் இல்லாத சமயத்தில் பார்த்துதானே என் தூக்கிண்டு வந்த அற்பனே. புருஷ சிங்கங்களான அவ்விருவரும் ஆசிரமத்தில் இல்லாத வேளையில் வேறு வேலையாக சகோதரர்கள் வெளியில் சென்றிருந்த போது ஆசிரமத்தின் உள்ளே புகுந்து நீ என்னை கவர்ந்து கொண்டு வந்தாய். சிங்கத்தின் வாசனை வீசுமிடத்தில் நாய் எவ்வாறு நிற்க முடியாதோ அவ்வாறே ராமலட்சுமணர்களின் மேல்பட்ட காற்றை நுகர்ந்து அவர்கள் எதிரே நிற்கக்கூட உன்னால் முடியாது. ஒரு கையுடன் இருந்த விருத்திராசுரன் இரண்டு கைகளுடன் இருந்த இந்திரனுடன் போர் செய்து தோல்வியடைந்ததைப் போல அவ்விரோடு நீ யுத்தம் செய்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்காது. குட்டையில் தேங்கி நிற்கும் குறைந்த அளவு தண்ணீரை சூரியன் உறிந்து விடுவதைப் போல என் பிராணநாதர் ராமனும் லட்சுமணரும் விரைவில் உன் உயிரை எடுக்கப் போகிறார்கள். ஆயுட்காலம் முடிந்துவிட்டதென்றால் மிகப்பெரிய மரமும் இடியிலிருந்து தப்ப முடியாததைப் போல குபேரன் வசிக்கும் கைலாசமலைக்கு நீ ஓடிச் சென்றாலும், மன்னன் வருணனுடைய சபைக்கு அடைக்கலம் கோரி சென்றாலும் தசரத குமாரனிடம் இருந்து தப்பிக்க முடியாது. நிச்சயமாக நீ அழிந்து போவாய் அப்படின்னு சீதை வந்து ராவணன் பார்த்து சொல்கிறார். ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 21 சர்க்கம் நிறைவடைந்தது.